எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து எக்லெஸ் சாக்கோ வெனிலா கேக்கு எப்படி நம்ம வீட்டில் செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுவும் பர்த்டே வந்தால் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் பர்த்டேவை சூப்பராக செலிப்ரேட் பண்ணலாம். ரொம்ப சாஃப்டாக யம்மியாக இருக்கும். இப்போ நம்ம அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுதான் நான் எடுத்துக்கிற கப்பு மெஷர்மெண்ட்டு. ஹாஃப் கப்பு பவுடர் சுகர், கால் கப்பு கீ, நீங்கள் வேணும்னா ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதே கப்பில் முக்கால் கப்பு காய்ச்சி ஆற வச்ச பால், ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நமக்கு ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ ஒரு கப்பு மைதா அதே கப்பில், அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சல்லடை யூஸ் பண்ணி சல்லிச்சுக்கலாம். பேக்கிங் சோடா வந்து ஹாஃப் டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறேன். பேக்கிங் பவுடர் வந்து ஒரு டீஸ்பூன், அதையும் நம்ம மைதா கூடையே சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கேக்கில் கீ ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மெல்டட் பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் அன்சால்டட் பட்டராக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிக்கிறதா இருந்தால் சன்ஃப்ளவர் ஆயில் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். 1.5 டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸு. வெண்ணிலா எசன்ஸு வந்து எப்பயுமே மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க, கலந்து விட்டதுக்கு அப்புறமா. இது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வைக்கணும். இது வந்து நமக்கு இழுக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி நம்ம ஒரு கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ணலாம். இதுதான் நம்மளோட கேக் பேனு. இதில் நம்ம கீயை வச்சு சுற்றி கோட் பண்ணிக்க போகிறோம். அப்புறம் இதில் கொஞ்சமாக மைதா இப்படி சேர்த்துட்டு நம்ம டஸ்டிங் செஞ்சுக்கணும். எல்லா இடத்துலையும் மைதாவை இந்த மாதிரி போட்டு டஸ்டிங் பண்ணிடுங்க. இந்த எக்ஸ்ட்ரா மைதா இருக்கு இல்லையா, அதை நம்ம எடுத்துடணும். இது நமக்கு தேவையில்லை. நம்மளோட பேக்கிங் பேனை ரெடி பண்ணி வச்சிட்டோம். நான் வந்து ஓடிஜி யூஸ் பண்ணி இந்த கேக்கை பேக் பண்ணிக்கிறேன். டெம்பரேச்சர் 180 டிகிரி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் செலக்டர் மோடு போத் த சைட்ஸ். அப்புறம் டைமிங் வந்து 25 மினிட்ஸ் to 30 மினிட்ஸ் வச்சுக்கலாம். ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் 2 மினிட்ஸ் அவனை. இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டேன். நமக்கு பாருங்கள் ரொம்ப நல்லா அப்படியே இந்த மில்கெல்லாம் அப்படியே இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் பால் சேர்த்து லைட்டாக இதை ஒரு கன்சிஸ்டன்சி கொண்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம இந்த ட்ரேயில் போர் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன், ரொம்ப ஆட் பண்ணிக்காதீங்க, பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இந்த மாதிரி நமக்கு போரிங் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை பேக்கிங் பேனில் ஊற்றிடலாம். கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க, அப்போ தான் நமக்கு கேக்கு வந்து உப்பி வரும்போது நமக்கு சரியாக போகும். அப்புறம் கேக் பேனை கொஞ்சமாக அப்படி தட்டிக்கோங்க, டேப் பண்ணிக்கோங்க. நமக்கு ப்ரீஹீட் ஆயிருக்கு அவனு, 2 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ உள்ளே வச்சிடலாம். நமக்கு கேக் பேக் ஆகுறதுக்கு 25 to 30 மினிட்ஸ் ஆகும். உங்களுக்கு காமிக்கிறேன். அவன் இல்லாதவங்க கடாயில் இது மாதிரி உள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே கேக் பேன் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா லிட்டு கவர் பண்ணி லோ ஃப்ளேமில் கேக்கை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். திக்கு கடாய் எடுத்துக்கோங்க, இல்லைனா சீக்கிரம் பேர்ன்ட் ஆகிடும். இப்போ கேக் வந்து ஒரு 5 மினிட்ஸில் நமக்கு பேக் ஆகிடும். நம்ம இப்போ சாக்லேட் க்ரீம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து மில்க் சாக்லேட் நட்ஸோடு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ சாக்லேட் வேணுமோ அவ்வளோ சாக்லேட் எடுத்துக்கோங்க. அதை நம்ம பொடியாக கட் பண்ணிக்கலாம். எனக்கு இதுதான் கிடைச்சது. நீங்கள் வேணும்னா டார்க் சாக்லேட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை துருவியோ இல்லை பொடியாக கட் பண்ணியோ கேக் டெக்கரேஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை தான் நம்ம க்ரீமுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. அதை கேஸில் வச்சு நான் ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கு மேலே ஃபிட்டாகிற ஒரு பெரிய பவுலாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறேன். இது வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறது நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, அதையும் போய் பாருங்கள். இது என்னென்னா பாலை காய்ச்சி நம்ம பால் ஆடை நமக்கு ஃபார்ம் ஆகும் இல்லையா,
அது பாலை காய்ச்சின உடனே நீங்க அப்படியே அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டீங்கன்னா ஒரு 5-6 மணி நேரம் அப்புறமா உங்களுக்கு பாலாடை திக்கா ஃபார்ம் ஆகும். அதை வடிகட்டியில வடிச்சு எடுத்து ஒரு பாக்ஸ்ல போட்டு ஃப்ரீசர்ல வச்சிருங்க. அது மாதிரி ஒரு 4 நாள் கலெக்ட் பண்ண போறோம். நான் வெறும் 2-3 நாள் தான் கலெக்ட் பண்ணியிருப்பேன், இவ்வளோ வந்திருக்கு. நீங்க அதே மாதிரி ஒரு 3 நாள் கலெக்ட் பண்ணீங்கன்னா கூட இந்த அளவுக்கு வரும். அதை நம்ம ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம இந்த சாக்லேட்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இதையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி இது யூஸ் பண்ணி வச்சுக்கிறேன், அப்போதான் நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ஃப்ளேமை வந்து நான் மீடியமில் வச்சுக்கிறேன், ஏன்னா பக்கத்துலேயே இருக்கும் இல்லையா, அதனால நம்ம மீடியமில் வச்சுக்கலாம். இது கூடவே நம்ம பட்டர் இந்த மாதிரி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் அப்படியே மெல்ட் ஆகி நமக்கு ஒரு நல்ல சாக்லேட் க்ரீமாக வரும். அது மாதிரி ஸ்டேஜில் நம்ம அதை எடுத்துடலாம். பாருங்க, நமக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கு, அதனால இன்னொரு பட்டர் பீஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நமக்கு நல்லா நம்ம போட்ட அந்த பட்டர் எல்லாம் நமக்கு நல்லா மெல்ட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். இந்த டைம்ல நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம கேக்கு ரெடி ஆயிடுச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நைஃப் எடுத்து நம்ம செக் பண்ணணும். பாருங்கள், க்ளீனாக வந்துருச்சுன்னா நமக்கு பேக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். நடுவில் விட்டு தான் செக் பண்ணணும். பேட்டர் கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி கேக்கு பேக் ஆன உடனே திருப்பி போட்டுறக்கூடாது. ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இந்த பேனில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போது 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நம்ம கேக்கை வந்து இப்போ எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக வரும், அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த கேக்கை வந்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வந்து மேலே வந்து நம்ம கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம கட் பண்ண பீஸ் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ அதே மாதிரி நம்ம சென்டர்லேயும் கட் பண்ணிவிட்டு நம்ம சாக்லேட் க்ரீம் அப்ளை பண்ண போகிறோம். இதை இன்னொரு பிளேட்க்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போது இங்கே ஃபோர்க் யூஸ் பண்ணி கொஞ்சமாக ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். இந்த கேக்கை திருப்பி போட்டு இங்கேயும் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இது வந்து பவுடர் சுகரை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இதில் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ தான் நமக்கு கேக் வந்து ஸ்பாஞ்சியாக ரொம்ப மாய்ஸ்டாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதே மாதிரி இங்கேயும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம அந்த சாக்லேட் க்ரீம் கொஞ்சம் கெட்டியாச்சு. மறுபடியும் அந்த ஹாட் வாட்டர் மேலே வச்சு நான் எடுத்துக்கிட்டேன். இதை உள்ள ஒரு லேயராக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம மேலே கேக் எடுத்து வச்சுட்டு ரிமைனிங் அந்த சாக்லேட் க்ரீம் வந்து மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். மேலே சைட்ஸில் எல்லாம் சுற்றி அப்ளை பண்ணிக்கலாம். இந்த சாக்லேட் க்ரீம் வந்து நீங்கள் ரெடி பண்ணுறது வந்து எப்போ அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப சீக்கிரம் அதில் பட்டர் நம்ம ஆட் பண்ணுறோம் இல்லையா, அந்த பட்டர் வந்து திரும்ப இறுகிடும். இப்போ வந்து நான் வந்து ஃபுல்லாக சாக்லேட் க்ரீம் வச்சு எல்லா இடத்துலையும் நல்லா கோட் பண்ண போகிறேன். அவ்வளோதான், ஃபுல்லாக சாக்கோ வெனிலா கேக்கு க்ரீமில் கோட் ஆகி ரெடி ஆகிடுச்சு. இப்போ கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. உள்ளே வந்து வெனிலா ஃப்ளேவர், மேலே சாக்லேட் ஃப்ளேவர், ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த கேக்கு. பாருங்கள், நமக்கு உள்ளே அப்ளை பண்ண சாக்லேட் லேயர் ஒன்று இருக்குது. சூப்பராக கேக் ரெடி ஆகிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க.
பாருங்கள் இப்போ நம்ம ரெடி பண்ண கேக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப ஸ்பாஞ்சியாக சாஃப்டாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.